ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம். சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, பொண்ணுக்காக கேட்கணும். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 7/4/1994. ஆமா. பிறந்த நேரம்மா? 9:35 AM. 9:35 AM. ராசி நட்சத்திரம்மா? கும்பராசி, சதய நட்சத்திரம் ரிஷப லக்னம். கும்பராசி, சதய நட்சத்திரம் ரிஷப லக்னம். லக்னம். ஓகே. என்னம்மா? 9:35 AM. 9:35 AM. 9:35 AM. நல்லா இருப்பீங்கம்மா? பாப்பா பேர் என்னம்மா? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்கம்மா? சரண்யா சார். பாப்பா பேர் சரண்யாவா? ஆமா. சரி, சதயம் நட்சத்திரம் கும்பராசி ரிஷப லக்னம். ஜாதகம் நல்லா அருமையா இருக்குமா? லக்னாதிபதி சனி எல்லாத்தையுமே குரு பார்க்கிறார். குரு பார்க்கின்ற நல்ல யோக ஜாதகம். என்ன கேட்கணும்? 28 வயசு வரைக்கும் சுமார் தான் குருதசை நடந்துட்டு இருக்கு. 28 வயசு ஆகும். இப்ப குருதசை ராகு பக்தி நடக்குது. இப்ப குருதசை ராகு பக்தி சனி திசையில தான் அவளுக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே, பாக்கிய அமைப்புகள் எல்லாமே சனி திசையில தான் ஆரம்பிக்குது. திருமணம் இப்ப இல்லம்மா. இந்த மாதிரியான அமைப்புகள் ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பது, 7ஆம் அதிபதியான செவ்வாயே வந்து நீச்சனோடு தொடர்பு கொண்டது. இப்ப இல்ல, 1 வருஷம் ஆகும். ஏதாவது படிப்பு காரணமா இருக்கலாம், வேலை காரணமா இருக்கலாம், அல்லது குழந்தைக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். இந்த அமைப்பு பார்த்துட்டு இருக்கோம். சரியா வராது. குருதசை நடக்குது. எப்பவுமே ரிஷப லக்னத்திற்கு குருதசை வந்து ஒரு பெரிய யோகங்களை செய்யக்கூடியவர் இல்லை. அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கரனை பார்க்கிறார். குரு சுக்கரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது, ஒரு ஒரு நிலையில குரு சுக்கரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதே நல்லதில்லைன்னு அடிக்கடி சொல்றேன். அடுத்த வருஷம் 2022 தான் அவளுக்கு அந்த சனி திசையிலிருந்து தான் நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பே வந்திருக்கு. குரு பார்த்த சனிதான் வந்து அவளுக்கு சகல விதமான பாக்கியங்களையும் தருவார். ஆகவே 28 வயதிற்கு பிறகுதான் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்குமே உங்களுக்கு சரியா வராது. மெதுவா பாத்துக்கிட்டு இருங்க. நமக்கு என்ன வேலை இருக்கு? நீங்க வருது பரவாயில்ல. ஜென்மசனில திருமணம் புத்திர பாக்கியத்திற்கு கண்டிப்பாக தடை இருக்காது. உங்களுக்கு என்ன, நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா? அப்புறம் என்ன, பிள்ளைக்கு பொண்ணு இப்ப மாப்பிள்ள பாக்குறத விட வேற என்ன வேலை இருக்கு நமக்கு? காலையில எந்திரிச்சோன்னா பேப்பர் பத்திரிக்கை எல்லாம் பட்டிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு வரேன். வராது, சரியா வராது. சரியா வராது. ராகுதசை முடிஞ்சு போச்சு 12 வயசுலயே. சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு, அது தோஷம்ன்றாங்க. அப்புறம் சனி சந்திரன் சேர்ந்திருக்குன்றாங்க. ஆமா, இந்த மாதிரியான இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாரையுமே தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. ஒரு முதல் காலரை வந்து ஒரு இந்த மாதிரியான சூரியன் செவ்வாய் இதே எனக்கு சூரியன் செவ்வாய் என்ன சேர்ந்திருந்தா வேறு மாதிரியான பலன்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. சூரியன் செவ்வாய் வந்து அப்படி பார்த்தா வருஷத்துக்கு 45 நாள், 30 நாள் கண்டிப்பா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துடும். அப்ப வருஷத்துக்கு 30 நாள் பெண் குழந்தைங்களே பிறக்கிறது இல்லையா, ஆண் குழந்தைங்களே பிறக்கிறது இல்லையா? இது வந்து கண்டிப்பாக சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலே அப்படிதான் அப்படின்னு கிடையாது. அதுவும் குருவும் குருவின் வீட்டுல இருக்கிறது தவிர சூரிய தசை சந்திர தசை எல்லாம் வரணும். சூரிய தசை குழந்தைக்கு 70 வயசுல வரும். அதான் வந்துட்டு போகுது. அதனால அப்படிப்பட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் நான் வந்து திருமணம் தாமதமாகும்னு சொல்றேன்னா, புத்திர காரகன் 6ல மறைவு, புத்திர ஸ்தானாதிபதி நீச்சமாகி இதுல இருக்கிறார். எதுல இருக்கிறாரு? பாபத்துவமாக இருக்கிறார். புத்திர ஸ்தானாதிபதி பாபத்துவமாக இருக்கிறார். ராசிக்கு 2ல செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குது. லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு ராகு இருக்கிறது. ஆக இந்த அமைப்புல வந்து உங்களுக்கு சொந்தக்கார பையன்லாம் கிடையாது, அந்நிய பையன் தான். ஆகவே பொறுமையாக இருங்கள். தற்போது சரியாக இருக்காது, இந்த அமைப்பு நல்லா இல்லை. அதே நேரத்தில் ஜென்மச்சனி புத்திர பாக்கியம் திருமணம் இது ரெண்டையும் தடை பண்ணாது. வேலை அமைப்புகளில் பண விஷயங்களில் தான் ஜென்மச்சனி சில சங்கடங்களை கொடுக்கும். தாராளமாக அடுத்த வருஷம் தான், இந்த வருஷம் கல்யாணமே ஆகாது. அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகுதான் மாப்பிள்ள உறுதியாகிற அமைப்பே இருக்கும். 28 வயசுல 2022 நீடித்த தாம்பத்திய சுகம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாமா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம், என் பேர் இந்துமதி. ஓகேமா, உங்க யாருக்கா மேம் கேக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேக்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/10/1978. பிறந்த நேரம்மா? 4:30 மேம் மார்னிங். 4:30 AM. ராசி நட்சத்திரம்? விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். ஓகேமா, உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜி அய்யா கிட்ட கேளுங்க.
இந்து மதியம்மா, நல்லா இருப்பீங்கம்மா? வணக்கம் சார். வாழ்த்துக்கள். மறுபடியும் சொல்லுங்க, 26/10/78? ஆமாங்க சார். மறுபடியும் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/10/78. விருச்சிக கேட்ட நட்சத்திரம் வரலையே, ஆயுள்ய நட்சத்திரம் வருதே, தப்பா சொல்றீங்களே. 26/10 எந்த வருஷம் பிறந்தீங்க? 26/10/1978. சரி, நீங்கள் டேட் ஆஃப் பர்த் தப்பாக சொல்கிறீங்க. உங்களுடையது டேட் ஆஃப் பர்த் தப்பு, ஜாதகத்தில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, என்ன கேட்கணும்? நீங்கள் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம்னா, கடந்த 7-8 வருஷங்களாக நல்லா இல்லைன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். நம்ம மின் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்குமே கேட்ட நட்சத்திரம் என்ன பாடுபட்டதுன்னு தெரியும். இந்த வருஷத்துலேருந்து நல்லா இருக்கிறீங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கிறீங்க. அடுத்த வருஷம் என்ன நல்லா இருக்கும்? ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்கணும் சார். ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப், குழந்தைங்க எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நல்லா இல்லாத ஒன்று, எப்படிப்பட்ட தசாபக்தி அமைப்புகள் இருந்தாலும் கேட்ட நட்சத்திரக்காரங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிடுவேன் ஒரே வார்த்தையில. உங்களுக்கு பிறந்த நேரம் பிறந்த நாள் துல்லியமாக இல்லாதனால நான் வந்து சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனாலும் உறுதியாக சொல்லுவேன், கடந்த ஒரு 4-5 மாதமாக கேட்ட நட்சத்திரக்காரங்க மன அழுத்தத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. இனிமே நல்லா இருப்பீங்க. எது எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்டதுகள் தவிர மற்றது எல்லாமே திரும்ப கிடைக்கும். ஒரு உயிரான ஒரு விஷயத்தை இழந்தது திரும்ப வராது, அது கடவுளின் விருப்பம். பணம், பொருள், அன்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் இழந்திருந்தா அது திரும்ப கிடைக்கும். உயிரை தவிர மற்றது எல்லாமே திரும்ப கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம் மேடம், தென்காசியில இருந்து சொர்ணம் பேசுறேன். ஓகே சொர்ணம் சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்டேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 20/5/1993. 20/5/1993. பிறந்த நேரம்? 9:00 மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், தனுசு லக்னம். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், தனுசு லக்னம். ஓகே சார், உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜியா கிட்ட கேளுங்க. வணக்கம் குருஜி. மேஷ, 9:00? ஆமாங்க ஐயா. 9:00. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வணக்கம் குருஜி. வணக்கம். தனுசு லக்னம், பரணி நட்சத்திரம், ரொம்ப நல்லா இருக்கே ஜாதகம் சொல்லுங்க. 10 குரு, 4 சுக்கிரன் வச்சோம். திருமணம் எப்ப நடக்கும்? அரசு வேலை எப்ப கிடைக்கும்? அரசு வேலை எப்ப கிடைக்கும்? அரசு வேலையில அப்படி என்னதான் இருக்க தெரியல. சூரியன் சுபத்துவமானாலே அரசு வேலையில ஆர்வம் வந்துருது. 8 செவ்வாய், அதே செவ்வாய் சந்திர செவ்வாயோட சந்திரனோட பரிவர்த்தனை, 5-8 கூடியவர்கள் பரிவர்த்தனை. சரி, 2012 செவ்வாய் தசை நடந்து இப்போ ராகு தசை நடக்குது. 24/9/2021 பிறகுதான் டைம் யோகமே. 28 வயசுக்கு பிறகு ராகு தசையில சுயபக்தி முடியட்டும். ராகு தசையில சுயபக்தி முடிஞ்சதுலேருந்து குருபக்தியிலிருந்தே எல்லாமே கிடைக்கும். 2022 தான் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குருபக்தியிலிருந்து தான் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்த குருவின் இதில் இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். சர்வீஸ் ஓரியன்ட் அரசு வேலை கிடைக்கும். நேரடியான அரசு வேலை, சிம்மத்தை சனி பார்த்ததுனால சர்வீஸ் ஓரியன்ட் தான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக கிடைக்கும். 2021 அக்டோபர் மாதத்துலேருந்து அப்படியே படிப்படியாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். 2021 அடுத்த வருஷம் அக்டோபர்லேருந்தே இந்த ராகு தசை உங்களுக்கு நல்லது. பாக்கியாதிபதியோட, அதாவது நீச்சனுடைய வீட்டில் உட்காந்துருந்தாலும் பரிவர்த்தனையான நீச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பாக்கியாதிபதியுடைய 9/10 கூடியவர்களுடைய எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் அடிக்கடி பாருங்கள், அது ராகு மட்டும் தர்மகர்மாதிபதிகளுடைய தொடர்பை பெற்றுவிட்டால் அந்த தசை நல்லாயிருக்கும். அவர் ஓரளவுக்கு நல்லதா, கெடுதல்களை செய்யாமல் நல்லதுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். தற்போது உங்களுக்கு ராகு தசை ஆரம்பித்திருக்கிறது. தர்மகர்மாதிபதிகளான தனுசு லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதிகளான சூரியன் புதனுடைய பார்வையை அவர் வாங்கியிருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவர் நீச்சமானது தவறு, அதனால் வந்து பலன்கள் குறையும். அதே நேரத்தில் அந்த வீடு கொடுத்தவர் நீச்சமானாலும் செவ்வாய் சந்திரனோடு பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். ஆகவே இந்த அமைப்பில் ராகு தசை பின்யோக ஜாதகம், குரு தசைனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகவே 40 வயதுக்கு மேலே நல்லா இருக்கிற ஜாதகம் 2022 இந்த இது கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலத்துல இருந்து பேசுறேங்க. சாந்திங்க? சாந்தி அம்மா சொல்லுங்கமா, யாருக்கா கேக்க போறீங்க? அண்ணன் பொண்ணுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கமா. ஜனவரி 11/2019. பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம்
காலை. ராசி நட்சத்திரம்? கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். ஓகேமா, நம்ம குருஜியை குழந்தானா பெண்ணா? பெண்ணுங்க. பெண்ணு. நல்ல யோக ஜாதகம்மா. லக்னாதிபதி லக்னத்திலேயே வந்து சூரியன் புதன் எல்லாம் புதன் திக்பலமாக இருக்கின்ற கும்பராசி 12 இடம் நல்ல சுபத்துவமாக இருக்குது. பளிச்சுன்னு பார்த்தாலே நல்லா படித்து தூர இடங்களில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அருமையான யோக ஜாதகம். என்ன கேட்கணும் குழந்தைக்கு? நல்லா இருப்பாங்களா, நல்லா படிப்பாங்களான்னு கேட்குறேன். என்னமா குருதேசம் எப்படி இருக்குங்க? குருதேசம் சனிதேசம் எப்படி இருக்குங்க? சனி வந்து நல்ல சுபத்துவமாக குருவின் வீட்டில் இருக்கிறாரு, புதனும் வந்து குருவின் வீட்டில் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. செவ்வாயின் துறைகளில் படிக்கும். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம்னு சொல்கிறேன் இல்லையா? செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால செவ்வாயின் துறைகளில் படிக்கக்கூடிய அம்சத்தில் ராசியில் குருவின் பார்வையோடு அம்சத்தில் சுக்கிரனின் வீட்டில் இருக்கின்ற செவ்வாயின் துறைகளில் படிக்கக்கூடிய செவ்வாய் சுபத்துவமான யோக ஜாதகம். ஃபாரின்லாம் போய் படிப்பா, ஃபாரினுக்கெல்லாம் போவா. அடுத்தடுத்து வர்ற அத்தனை திசைகளும் கிரகமாளிகா யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 12 இடத்துலேருந்து 4 இடம் வரைக்கும் கிரகமாளிகா யோகம் இருக்கிறதுனாலையும், லக்னாதிபதி திக்பலத்துக்கு பக்கத்தில் சுபத்துவமாக இருக்கிறனாலையும், 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறனாலையும் செவ்வாயின் துறைகளில் படிக்கக்கூடிய ஒரு நல்ல புத்திசாலியான ஜாதகம்மா. ராசிக்கு 10 இடத்துல சூரிய சுக்கிரன் குரு இருக்கிறதே நல்ல யோகம். நல்லா இருப்பார்மா, நல்லா இருக்குமா குழந்தை? சரிங்க. தாய் தகப்ப நல்லா இருக்கிற ஜாதகம். அம்மா 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 அப்பா அம்மா பெரிய தான், அப்பாவோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல ஜாதகம்மா. இந்த குழந்தை குரு எப்போவுமே குழந்தைகள் வந்து சுப திசைகளில் லக்னாதிபதி திசைகளில் நல்ல கெட்டு போகாத ராகு போன்ற திசைகளில் பிறக்கலன்னா தாய் தகப்பன் நல்லா இருப்பீங்கம்மா. இந்த அமைப்பின்படி இவளுக்கு ஜென்மச்சனை முடிஞ்சவனா 2024 தாய் தகப்பனுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கும். லக்னாதிபதி திசை இந்த குழந்தையுடைய யோகத்தை, இந்த குழந்தை அனுபவிக்க வேண்டிய யோகத்தை லக்னாதிபதியின் திசை மூலமாக தாய் தகப்பன் அனுபவிக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். அருமையான யோக குழந்தை. இந்த குழந்தையை பத்ததுக்காக பெருமைப்படுவீங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம், நான் ஜெயந்தி பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ஜெயந்திமா, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க தம்பிக்காக கேட்கணும். அவரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25th March 1995. பிறந்த நேரம்? மார்னிங் 11:30 AM. 11:30 AM. ராசி நட்சத்திரம்? தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். ஓகேமா, உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜியை கிட்ட கேளுங்க. சரி, வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. மிதுன லக்னம், தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம். சார் வந்து மேரேஜ் பத்தி கேட்கணுமா இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறமே, நம்ம வென் டிவி ப்ரோக்ராம்லேயே உத்திராட நட்சத்திரக்காரங்க யாருமே ஒரு வருஷமா நல்லா இல்லைன்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவேன். கடுமையான மன உளைச்சல் இருப்பார். வேலையெல்லாம் இன்னும் ஒன்றும் செட்டில் ஆகலை. இந்த வருஷம் ஒன்றும் கிடையாது. இப்ப வந்து விபத்து, கடன், நோய் எதிரி, வயதிற்கேற்றார் போல. உத்திராட நட்சத்திரக்காரங்க யாருமே நல்லா இல்லைன்னு அடிக்கடி சொல்றனா, மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள், ஆக்சிடென்ட், சர்ஜரி எல்லாம் வந்துருச்சு இல்லையா? ராகுதசை சுயபக்தி 17/1/2020 அப்படியே கொஞ்சம் படிப்படியான மாற்றங்கள். நல்ல வேலை குருபக்தி நடக்குது. 6 இடத்துல இருக்கின்ற இப்போ வந்து குருபக்தி நடக்குது. இந்த வருஷம் வந்து வர்ற நவம்பர் மாதம் வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து January 22 தான் உத்திராட நட்சத்திரத்துலேருந்து வெளியே போகிறாரு. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் எதுவுமே நடக்காது. கொஞ்சம் பொறுங்க. இந்த ஜாதகமே வந்து இப்போ தான் 25 ஆகுது. திருமண அமைப்புகள்லாம் 2 செவ்வாய் இருக்குது. ராசிக்கு 7, ராசிக்கு 8 இடம். லக்னத்திற்கு 2 இடத்துல நீச்ச செவ்வாய், அதே நேரத்தில் ராசிக்கு 8 இடமாக அவர் இருக்கிறார். ஆயினும் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய அமைப்புகள் கிடையாது. சுக்கிரன் சனி தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சனியோடு சேர்ந்து செவ்வாயின் பார்வையில் இருந்தாலே தாமதமான திருமண அமைப்புகள் தான். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கெல்லாம் திருமணம் இப்போதைக்கு ஆகாது. குருவியை விட இன்னொன்று 7 6 மறைஞ்சிருக்கிறாரு. திருமணம் இந்த அமைப்புகளுக்கு அப்புறம் தான், வேலை அமைப்புகளுக்கு பிறகு தான். நல்ல வேலையாக சூரியன் சந்திரன் வலுத்து, சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்கள் இருந்து சூரியன் சுபத்துவமாக இருக்கிறனால ஒரு நல்ல தலைமை பதவி, எதுலேயுமே ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அவருக்கு. கொஞ்சம் புத்திசாலியானவர் தான். மிதுன லக்னத்தில் பிறந்து உள்ள அஷ்டமி நவமி திதியில் இருக்கின்ற சந்திரன் வந்து லக்னத்தை பார்ப்பதும் யோகம். லக்னாதிபதியும் 9 இடத்துல புதன் சுக்கிரன் சனி மூவரும் சேர்ந்து இருக்கிறதும் ஒரு நல்ல யோகம்.
இந்த அமைப்பின்படி இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அவர் கால் ஓன்றுவதற்கு ரொம்ப சிரமப்படுவார். அதனால் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இந்த ஜாதக அமைப்புக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சென்ற வருடம் நன்றாக இல்லை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரியே நீங்கள் தம்பிக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, சர்ஜரி நடந்ததுன்னு சொல்கிறீங்க. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அடுத்த வருஷம் இன்னொரு 40-50 நாள் இருக்கு இல்லையா, இதற்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதம் கழித்து தான் அவர் உத்திராட நட்சத்திரத்துலேருந்து வெளியே போகிறார். உத்திராட நட்சத்திரத்திலேருந்து வெளியே போனவுடனே தான் அவருக்கு வேலை அமைப்புகளே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2021ஆம் வருடம் ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் இயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, அது கொஞ்சம் மாறும். 2022லேருந்து தான் அவருக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். 28 வயதிற்கு பிறகு தான் எல்லாவற்றிலும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார். ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க தொடர்பு கொண்டது? திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க சார், அப்பதான் நம்ம குருஜியா கிட்ட நீங்க கிளியரா பேச முடியும். மியூட்டே பண்ணிட்டேன் மேடம். ஓகே சார், நன்றி. சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்களுக்காக கேட்க போறேன் மேடம். 10/7/91 10/7/91 பிறந்த நேரம் புதன்கிழமை ஈவினிங் வந்து 7:15 PM மேடம். 7:15 PM ஆ, 15. ஓகே சார். ராசி நட்சத்திரம்? ராசி வந்து திருவாதிரை மேடம். முறையான ஜோதிடரை சரியான நேரத்துல தான் பார்க்க முடியும். குழந்தை யாரு, ஆனா பெண்ணா? பெண். பாப்பா வந்து 2020 இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே நீங்களும் நல்லா இல்லை, சூரிய பக்தி நல்லா இருக்காது மகர லக்னத்திற்கு. சனி வேற நடக்குது. 2022க்கு பிறகு தான் வாழ்க்கை, லைஃபே வந்து அப்படித்தான். வர்றவங்க எல்லாம் அஷ்டம சனி 7.5 சனி இப்படி தானே வர்றீங்க. மிதுன ராசி அஷ்டம சனி தகப்பனை பாதிக்கும். என்னதான் இருந்தாலும் வந்து ஒன்றும் சரியாக வரல. சூரியன் சந்திரன் அடுத்த வருஷம் 2022 தான். 2021 நவம்பருக்கு பிறகு இன்னும் ஒரு 1 வருஷத்துக்கு பிறகு தான் சகலமும் சித்திக்கின்ற ஜாதகம். கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமாகவே திருவாதிர நட்சத்திரக்காரங்க யாரும் மனதளவில் வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இல்லை. ஜென்ம ராகுவாக போனதுனால என்ன கேட்கணும்? பொண்ணுக்கு கல்யாணம் தான் சாமி. சந்திரபக்தியில் கல்யாணம் ஆகிடும். அதாவது 30 வயசு ஆயிடுச்சு, சந்திரபக்தியில் கல்யாணம் ஆகிடும். ஆனால் இப்போ இல்லை, ஏன்னா அஷ்டமச்சனி நடக்கிறதுனால தடையாகும். அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் பார்த்துக்கிட்டே இருங்க. மாப்பிள்ளை அடையாளம் காட்டப்படுவது அடுத்த வருஷம் தான். நல்லா இருக்கு. எப்பவுமே லக்னத்தை உச்ச குரு பார்த்துட்டாலே தாமதமான அமைப்பு. 30 வயசுல திருமணம், 32 வயசுல கையில குழந்தை, அதன் பிறகு வாழ்க்கை. அம்மாவானதற்கு பிறகு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். உச்ச குரு லக்னத்தை பார்ப்பதும் சனி புதனோடு உச்ச குரு தொடர்பு கொண்டிருக்கிறதும் இப்போ அந்த குரு அமைப்பு நடந்துகிட்டு இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம். குருதசை முடிஞ்சவொன்னே வர்ற சனி தசையும் புதன் தசையும் உச்ச குருவின் தொடர்பில் இருக்கிறதுனால பின் யோக ஜாதகம். 33 வயதிற்கு பிறகு, அதாவது 32 வயதிற்கு பிறகு தான் அந்த உச்ச குருவோடு உச்ச குருவின் பார்வையில் இருக்கின்ற சனி தசை, உச்ச குருவோடு இணைந்திருக்கின்ற புதன் தசை, ரெண்டுமே ஒரு 35 வருஷம் குழந்தைக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆகவே இந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ குழந்தை மன அழுத்தத்தில் இருப்பா அஷ்டம சனியின் தாக்கத்தின் காரணமாக. கடந்த 1.5 வருஷமாகவே இவளுக்கு எந்த நல்லதும் வேலை தொழில் அமைப்புகளில் எதுவுமே நல்லது நடக்கலை. தகப்பனும் குடும்பமும் நல்லா இல்லை. இந்த அமைப்பு அப்படியே படிப்படியாக மாறும். அடுத்த வருஷம் நவம்பர்லேருந்து எல்லாமே சரியாயிடும். ஏப்ரல் மேக்கு பிறகு தான் மாப்பிள்ளை அடையாளம் காட்டப்படுவார். சரியா, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் உறவு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க தொடர்பு பண்றீங்க, கால் பண்றீங்க? நாங்க வந்து காரமடையில இருந்து பேசுறேங்க. ஓகே, திருச்சூர் மாவட்டம் சாந்தாமணி பேசுறேங்க. எங்க பையனுக்காக கேட்கணுங்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 30/5/1983. பிறந்த நேரம்மா? என்னங்க பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 8:25 AM. 8:25 AM திங்கட்கிழமை. திங்கட்கிழமை. ராசி நட்சத்திரமா? பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. மிதுன லக்னம். மிதுன லக்னம். ஓகேமா, உங்க மகனுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜியா கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, என்னமா கேட்கணும்? வணக்கம் சார், நாங்க காரமடையில இருந்து பேசுறேங்க, கோயம்புத்தூர் மாவட்டம். பையனுக்காக கேக்குறேங்க. சொல்லுங்கம்மா. பையனோட ராசி தொழில் எப்படி இருக்குங்க? ராகுதசையில் புதன் பக்தி நடக்குது. இப்போ தான் வந்து ஜென்மச்சனி முடிஞ்சிருக்கு. எல்லாருமே ஜென்மச்சனி அஷ்டமச்சனியாக வந்தால் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் போல் தெரியுது.
அதான் 2000 போன வருஷம் வரைக்கும் நல்லா இல்லை, இனிமே படிப்படியா நல்லா இருப்பாருமா. ஜாதகம் நல்ல யோக ஜாதகம்மா. ஆறாம் இடத்துல, ஆறாம் இடத்துல குரு இருந்து தொழில் அமைப்புகளில் சூரியனையும் செவ்வாயும் பார்க்கின்ற நல்ல யோக ஜாதகம். கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறாரு, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் வந்து இவரை பார்க்குது, லக்னத்தை பார்க்குது. அதனால தொழில் அமைப்புகள்லாம் இனிமேல் ராகுதச புதன் பக்தி லக்னாதிபதியோட புக்தி நடக்கிறதுனால இனிமேல் நன்றாக இருப்பார். ஒரு 4-5 மாசமாக நல்லா தானே இருக்கிறார், ஒன்றும் பெரிய மைனஸ்லாம் இல்லையே. 2019 ஃபுல்லாக நல்லா இல்லை. சரிங்க, சரி வேற என்னமா கேட்கணும்? செவ்வாயும் சுபத்துவமா இருக்கிறதுல சூரியன் செவ்வாய் ரெண்டு பேருமே ஒரே டிகிரியில இருக்கிறாங்க. அதனால செவ்வாயின் தொழில்கள் அருமையா, செவ்வாய் சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், எலக்ட்ரிக்கல், கட்டடம், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான எல்லா தொழில்களையும் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. இனிமே எந்த தொழில் செய்தாலும் சக்சஸ் ஆவாரு. ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. ராகு லக்னாதிபதியோட வீட்டில் சுக்கரனோட இருக்கிறதுனால இதுவும் சுப அமைப்புகளை தான் செய்வார். யோக ஜாதகம் தாமா, அப்படி ஒன்றும் பெரிய குறைகள்லாம் இனிமேல் இல்லை. 2019 இவருடைய நெகட்டிவ் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? பாபுங்க சார், ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. பாபு சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/12/1982. 18/12/1982. ஆமாங்க. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 4:15. 4:15 காலை. ராசி நட்சத்திரம்? தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம். தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம். உங்களுக்கு என்ன சந்தேகமா நம்ம குருஜியா கிட்ட கேளு. என்ன தனுசு ராசிக்காரங்களா வந்துகிட்டு இருக்கீங்க? ஆமாங்க சார், ரொம்ப கொடுமையாவே இருக்குது. அதனாலதான் ஜனவரி 22 வரைக்கும் அந்த சனி வந்து உங்க நட்சத்திரத்திலிருந்து போற வரைக்கும் வாய் விட்டு அழுகாத குறைதான். ஒரு வருஷம் பொண்டாட்டி புள்ள கூட மதிக்காது, யாருமே மதிக்கிறது இல்ல. சுத்தம் பணம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? கண்டிப்பா சார். வேலை எப்படிப்பட்டது? வேலைனா என்ன? பணம் இல்லைன்னா மனுஷன் நம்மளுக்கு வந்து யார் மதிப்பான்னு தெரிஞ்சு போச்சா? அது இவ்வளவு காலம் தெரியலீங்க சார், இப்பதான். 40 வயசுல தானே தெரியும். இப்பதானே ஜென்ம நட்சத்திரத்துல சனி போறாரு. சின்ன வயசுல சனி வந்தபோது 10 வயசு 12 வயசு. உங்க சனியை வந்து தகப்பனார் அனுபவிச்சாரு. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சவனே இப்பதானே சனி வருது. கதையே பேச வேணாம். உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற குரு வந்து நல்ல பலன செய்வார். சரி, அதிகாலையில இருக்கிறது என்ன இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து துலா லக்னம், அதை நீங்கள் இதில் தான் அனுபவத்தில் தான் பார்க்கணும். துலா லக்னம்னா ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாரு. ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் அது வந்து என்ன இருந்தாலும் ராகு கொடுக்கக்கூடிய ராகு திசை எப்படி இருந்தது, எட்டாம் இடத்து பலன்களை செஞ்சதா அப்படின்றத எப்போவுமே வந்து டூல்ஸ் சரியான நேரம் கொடுக்கும்போது தான் ஜாதகத்தை கணிக்க முடியும். 4:15 கொடுத்துருக்குறீங்க. 4:20-22 7 நிமிஷம் கழித்து பிறந்திருந்தால், முன்னாடி பிறந்திருந்தால் வந்து துலா லக்னம் வந்துடும். 7 நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தால் துலாலக்கனா வந்துடும். அதனால் வந்து அதிகாலையில் பிறந்தவங்க அவருடைய ஆரனோடைய நேரம் கொஞ்சம் சுமார் தான். அதே நேரத்தில் இங்கே நான் அடிக்கடி சொல்கிறேனே, ஜென்மச்சனி அஷ்டமச்சனி மாதிரியான நேரங்களில் வந்து ஜனன ஜாதகமே வேலை செய்யாதுன்னு சொல்கிறேன். அந்த அமைப்பின்படி தான் இவ்வளோ நேரம் நட்சத்திரப்படி தான் அந்த உத்திராட நட்சத்திரத்தில் சனி போனால் என்ன பலன்றதை தான் அந்த சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
ஆக லக்னத்தை நீங்கள் தான், ஜோதிட அறிவு உங்களுக்கே இருக்கும், சூரியன் சந்திரன் புதன் இணைவு இல்லையா, அதனால் உங்களுக்கே ஜோதிட அமைவு நாலெட்ஜ் உங்களுக்கே இருக்கும். நீங்கள் தான் உங்களை பற்றி குருதசை எப்படிப்பட்ட பலன்களை தர்றது அப்படின்றத வச்சு துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களா அதில் பிறந்திருக்கிறேன். 7 நிமிஷம் பெரிய டிஃப்ரெண்ட் தான், என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிக லக்னத்தில் தான் பிறந்திருப்பீங்க. குரு வந்து 5, 7, 9 பார்க்கறதுனால அந்த 5, 7, 9 பாவகங்கள் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும். இந்த மாதிரி நேரங்களெல்லாம் தன்னுடைய ஒரு மிக நெருக்கமாக அனலைஸ் பண்ணி, எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எப்போ வந்து முதல் குழந்தை எப்போ பிறந்தது, தாய் தகப்பனுடைய இன்ப துன்பங்கள் என்ன, இதை வச்சு தான் லக்னத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு 10 செகண்டில் பரம்பொருளோட அருணால் டக்கடக்கடக்கடன் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், அதில் வந்து எந்த லக்னம்ன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தானே ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பண்ணுறோம், நான் ஜோசியம் சொல்கிறதுக்காக வின் டிவி நிகழ்ச்சி நடத்தலை. நீங்கள் ஜோதிடத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து கொள்வதற்கான ஒரு ப்ரோக்ராமாக தான் கொஞ்சம் 5-6 வருஷமாக எங்களுடைய வின் குழுமத்தின் தலைவர் ஐயா தேவநாதன் ஐயா அவர்கள், தேவநாதன் யாதவ் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு பரந்த மனசோடு நடத்துறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்கன்றத அப்படின்றதே வந்து ஒரு ஜோதிட எஜுகேட், ஒரு ஜோதிட அமைப்பு வரணும் அப்படின்றதுக்காகத்தான். ஆகவே உங்களுடைய லக்னம் எதுவென்றதை நீங்கள் தான் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் அதை டக்குன்னு சொல்லிட முடியாது. ஆயினும் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போய்கொண்டிருக்கின்ற காலகட்டம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான காலகட்டம். அந்த காலகட்டத்தை இன்னும் ஒரு 2 மாதத்தில் தாண்ட போகிறீங்க, இனிமேல் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி பாபு தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து தொடர்பு கால் பண்றீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். பேர் வந்து சக்திவேல் மேடம். சக்திவேல், சொல்லுங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க மேடம்? எனக்காண்டி தான் மேடம் கேட்க போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24/06/1993. 27/6/1993. 24 மேம். 24. ஆமாங்க மேம். 24/6/93. 93 மேம். பிறந்த நேரம் சார்? காலையில 1:30 மேடம். 1:30 நள்ளிரவு. ஆமாங்க மேம். ஓகே. ராசி நட்சத்திரம் சார்? கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம். கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம். ஓகே சார், உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜியை கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சுக்கிரதசையில புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க? சரிங்க சார், நன்றிங்க சார். மீன லக்ன காரணக்கு அடிக்கடி சொல்றேன் இல்லையா, சுக்கிரதசையெல்லாம் வரவே கூடாது. சரிங்க சார். சுக்கிரதசையும் சூரிய தசையும், அதாவது 23, 20, 30 வயசு வரைக்குமே சுக்கிரதசை அப்படியே ஒரு நெகட்டிவான பலன்களை தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் தாங்கக்கூடிய அமைப்புகளில் இவர் ராகு இருக்கிறார். சரிங்க சார். அதனால் இது குரு இருக்கிறார், லக்னத்தை குரு பார்க்கறது நல்ல யோக அமைப்பு. என்னமோ தெரியல, இன்றைக்கி எல்லாம் ஜோசியம் தெரிஞ்சவங்களா தான் வரீங்க. சந்திரனும் புதனும் சேர்ந்துருக்கு. சரிங்க சார். உங்களுக்கு ஜோதிடம் வரும். ஜோதிடமா சார்? ஆமாம், ஜோதிடத்தில் ஈடுபாடு, ஜோதிட ஜோதிட ஆர்வம் எல்லாம் வரும். சரிங்க சார். சுக்கிரதசை முடியணும், என்ன கேட்கணும் சார்? ஒரு வேலை தான் சார், சரியான வேலையாக அமையல இன்னும். அதான் சார், 28 வயசாயிருச்சு. 28 வயசா? ஆமாங்க சார். 30, 32 வயசு வரைக்கும் வேலை அமையாது. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சூரிய திசையில் தான், 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட சூரிய திசையில் தான். 2024 31 வயது வரைக்கும் நீங்கள் வேலை சரியாக அமையல. இல்லை, உங்களுக்கு வந்து எங்கேயுமே வேலை செய்ய பிடிக்கல, அதுதான் உண்மை. அப்போ ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதாவது நம்மளே வந்து தெரியாதனமாக போய் மேஜையில் போய் இடிச்சுக்குவோம். நம்ம தான் தேடி போய் மேஜையில் இடிச்சுக்குவோம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், மேஜை இடிச்சிருச்சுன்னுவோம். கரெக்டா புரியுதா? மனிதனுடைய சுவாவம் புரியுதா? ஒரு இடத்துல மேஜை நகலாமே இருக்கு, அங்கேயேதான் இருக்கு. நம்ம அது இருக்கிற இடத்த கண்ணுக்கு தெரியாம நம்ம போயிட்டு ஏதோ ஒரு கவனத்துல போய் அது கால் இடிச்சிடும், ஏதோ ஒன்று இடிச்சிடும், என்னப்பா காலில் வீக்கம்னா மேஜை இடிச்சிருச்சுன்னு. அதாவது நம்ம இருந்த இடத்துல தேடி வந்து மேஜை நம்மளை இடிச்ச மாதிரி சொல்லுவோம். நம்ம குறைய நம்ம உணர்றதே இல்லை. சுக்கரதசை வரைக்கும் நீங்க சரியா இல்லை. உங்களுக்கு வேலையில செட் ஆகிறது, வேலை செய்யறதுல முழு மனது ஈடுபாடு இல்லை. அந்த ஈடுபாடு சுக்கரதசை முடிஞ்சு 31 வயசுக்கு பிறகுதான் வரும். ராசி லக்னத்திற்கு பாபருடைய தசை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது குருவின் ஜென்ம விரோதியான சுக்கரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து சனியின் பார்வையில் பாபத்துவமாகி தசை நடத்துறாரு. அப்ப என்ன நடக்கும், எந்த வேலையிலயும் நம்ம செட் ஆக மாட்டோம். நமக்கு தேவை பிரதமர் பதவியே கொடுத்தா கூட, ஐயோ இது வேணாயா, நான் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்றாளா சேனிங்க? சரி, 31 வயசு வரைக்கும் இப்படித்தான். சுக்கரதசை முடிஞ்ச உடனே அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய சூரிய தசை, சந்திர தசை. சூரிய தசை ஒரு ஃபவுண்டேஷனை போடும். சூரியன் வந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். அதனால அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மனப்பக்குவம் வந்துவிடும். சந்திர தசையிலிருந்து மிகப்பெரிய நல்ல யோகத்தோடு இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். அதாவது
31 வயசுக்கு பிறகு 37 வயசு வரைக்கும் ஒரு ஃபவுண்டேஷன், அப்போ தான் வந்து ஒரு நிரந்தரமான நல்ல வேலை அமைப்புகள். 37 வயதிற்கு பிறகு வருகின்ற சந்திரதச செவ்வாதச எல்லாமே மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கிறதுனாலையும், இரண்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இட வரைக்குமே கிரக மாளிகா என்று யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் வரிசையாக மாலையாக அமைந்திருக்கின்ற ஒரு அமைப்பு யோகம் இருக்கின்ற ஒரு காரணத்தினாலையும், அடுத்தடுத்து 37 வயதிற்கு பிறகு யோக தசைகள் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட தசை வர்ற காரணத்தினாலையும், வாழ்க்கையில் பிற்பகுதியில் நல்ல யோகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். இந்த அமைப்பின்படி 31 வயசு வரைக்கும் 2024 வயசு வரைக்கும் வேலையில் செட்டில் ஆக மாட்டீங்க. இதில் ஜோதிடம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கிடைக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க. கிடைக்கிற வேலையில் நம்ம வந்து ஈகோ பார்க்காம இது பார்க்காம கிடைக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க. மனதை தன்னம்பிக்கையோடு செழுமையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் ஜோதிடம். அவயோக திசைகளில் நம்முடைய மனம்தான் நல்லா இருக்கணும். உங்களுக்கு லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களால் எதையும் சமாளிக்க முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து ஒரு சர்வைவல் ஆக முடியும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேர் ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கார்த்திக் பேசுறேன் மேடம். ஓகே கார்த்திக், யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26 8 8 90 மேடம் 90 ஆமாங்க மேடம் ஓகே சார் பிறந்த நேரம் 6 5 காலை மேடம் 6 5 காலை ஏஎம் ஆமாங்க மேடம் ஓகே சார் ராசி நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சிம்ம லக்னம் மேடம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சிம்ம லக்னம் உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜியை கிட்ட கேளுங்க. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சிம்ம லக்னம் நல்லா இருப்பீங்க கார்த்திக். கார்த்திக் 90யா சொல்லுங்க. 90 கிட்ஸ்னா 90 சொல்லிறீங்க. அந்த யூடியூப் லைவை பார்த்த இல்லையா? ஆமா குருஜி. ஆமா குருஜி சார். ஆமா சனி தான். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி குருஜி. சொல்லுங்க. சனி தசையில கேது புக்தி இப்ப நடக்குது இல்லையா? சனி தசையில கேது புக்தி என்ன? சுக்கிரன் குரு கேது, சுக்கிரன் குரு கேது 12ஆம் இடத்துல சனி தசை கேது புக்தி என்ன? வெளிநாடு பத்தி தானே கேள்வி இருக்கும். 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு, 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு, இப்பதான் கேது புக்தி ஆரம்பிக்குது. வெளிநாட பத்தி கேள்வியா? ஆமா குருஜி, ஏற்கனவே சொன்னீங்க கேது புக்தியில வெளிநாடு போயிருவேன். இப்ப ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு குருஜி. ஏற்கனவே சொல்லிட்டுனா மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கேன். வின் டிவில 3ஆம் தடவை கேக்குறேன் குருஜி. வின் டிவில யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? வின் டிவிலே 3ஆம் தடவை அவங்கவுங்க இப்ப கூட காலைல ஒரு நேயர் பேசினாரு, 5 வருஷமா தொடர்பு கொள்றேன்றாரு. அது எப்படி உங்களுக்கு கிடைக்குது? ஆச்சரியமா இருக்கு. 3ஆம் தடவை பேசுறேன்றீங்க. சொல்லுங்க. என்ன கேட்டிருக்கிறதா? அதிர்ஷ்டம் தான், லாட்டரி டிக்கெட் தான். சொல்லுங்க. திருமணம் வந்து இப்ப சொந்த மாமா முன்ன விரும்பணும் குருஜி. சரி, 7ஆம் இடத்துல புதன் பார்வை. வசதி இல்லைன்னு சொல்லி பெண் குடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி, எனக்கு அந்த பொண்ணுதான் அமையுமா இல்ல வேற பொண்ணு எதுவும் வருமா? விரும்பிய பொண்ணே அமையும், ஆனா வசதி வாய்ப்புகள் கூடும். வெளிநாடு போயிட்டு வந்தோம்னா மாமன் மனம் மாறுவார். முதல் குழந்தை பெண் குழந்தை. சனி அஞ்சல இருக்கிறதுனாலயே குழந்தை இல்லைன்னு சொன்னா, சனி அஞ்சல அந்த மாதிரி இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க அந்த 2.5 வருஷமும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. இது போன்ற ஒரு அபத்தமான கருத்துக்களால் தான் ஜோதிடத்துடைய ஒரு பொய்த்தன்மை, ஜோதிடமே பொய்யின் ஆகிப்படுது. ஜோசியர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இதான ஒரு கேலிக்கூத்தான ஒரு நபராகி விடுகிறார். ஒரு விதியை மட்டுமே வைத்து கண்டிப்பாக சொல்கிறதுக்கான அமைப்புகளே இங்கே கிடையாது. ஜோதிடம் என்பது பலவிதமான காம்பினேஷன்ஸ். இந்த கிரகம் அங்கே இருந்தால், அந்த கிரகம் இங்கே இருந்தால், விதியை விட விதி விளக்குகள் முக்கியமாக சொல்ல வேண்டியது தான். இந்த மாதிரி வந்து பொத்தாம் பொதுவாக சொல்லுகின்ற ஜோதிடர்கள் தான், அதாவது ஏதோ பிழைப்புக்காக வருகின்ற ஜோதிடர்கள் தான் ஜோதிடக்கலையின் மாண்பை கெடுப்பவர்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறேன். இந்த அமைப்பின்படி 5இல் சனி இருந்தாலும் அவர் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். அவர் சுபத்துவமாக உச்சனுடைய வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாயின் பார்வை இருக்குது. என்ன எல்லாமே கொஞ்சம் லேட்டு, 30 வயசு வரைக்கும் ஒன்றும் நடக்காது. 7ஆம் இடத்தோடு வந்து புதன் சுபத்துவமாக தொடர்பு கொண்டு சுபத்துவ சனி அங்கேயே தொடர்பு கொண்டதுனால மாமன் மகனை மாமன் மகளை விரும்புகிறீங்க. சனிதசை சுக்கரபுக்தியில் தான் உங்களுக்கு திருமண அமைப்புகளே கைகூடி வரும். மாமனே, இப்போ பொருளாதார அமைப்புலாம் கொஞ்சம் உங்களுக்கு உயரப்போகுது. பொருளாதார நிலைமை உங்களுக்கு கொஞ்சம் கூட போகுது. வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம். பணம் வந்து விட்டாலே, ஓரளவுக்கு நல்ல வசதி வந்து விட்டாலே, இவன் நம்ம எல்லா வசதியை பார்த்துட்டு பொண்ணுக்காரன் பொண்ணு கொடுக்கறது இல்லை. நம்ம பொண்ணை நல்லா வச்சுக்குவானா, அதுக்காகத்தான் அவர் மாப்பிள்ளையோட வசதியை அவர் எதிர்பார்ப்பார். ஏன்னா கிளி மாதிரி பொண்ணை வளர்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி எல்லாம் ஒரு 4000 5000 தான் சம்பாதிக்கிறான், 10000 கூட சம்பளம் வாங்குறதுல, இவன் போய் நம்ம பொண்ணை எப்படி நல்லா வச்சுக்குவான்னு சொல்லிட்டு பெற்றவன் பெண்ணை பெற்றவன் நினைப்பது இதுதானே.
உண்மைதானே, அது நினைக்கிறதுக்கான இதுதானே. பெண்ணை பெற்றவனுக்கு சகல உரிமை இருக்குல்ல, தன் பெண் வந்து தன் காலத்திற்கு பிறகும் நல்லா இருப்பாளா அப்படின்னு தானே, நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே ஒவ்வொரு பெண்ணை பெற்றவனும் நினைப்பான். அந்த அமைப்பின்படி உங்களுக்குடைய வாய்ப்புகள் அத்தனையுமே சனி திசை கேது இண்டிகேட் சேஞ்சஸ் நான் அடிக்கடி சொல்கிறேன் வருகின்ற இன்னைக்கு தான் நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு தான் பேசுகிறீங்க, இன்னைக்கு தான் கேது புக்தி உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு முறையான ஜோதிடர்கிட்ட சரியான நேரத்தில் தான் பேச முடியும்னு கூட அடிக்கடி சொல்லுவேன். நேற்றிலிருந்து உங்களுக்கு வந்து கேது புக்தி ஆரம்பம். இந்த கேது புக்தி ஆரம்பத்திலேருந்தே அடுத்த வருஷம் கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும். வெளிநாடு போனோன்னா உங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் உயரும், மாமன் மகளை இது பண்ண முடியும். சனி திசை சுக்கர புக்தியில் பொறுமையாக இருங்க. கடவுள் வந்து என்ன ஒன்று, ஜோதிடரும் நானும் ஒன்று கடவுள் கிடையாது, ஆனால் கணிப்பவன் தான் ஜோதிடன், நடத்தி காட்டுபவன் இறைவன். இறைவன் மட்டுமே உங்களுடைய மனைவி யாருன்னு தெரிஞ்சவர், உங்களுடைய அமைப்பு. ஆனால் இந்த ஒரு இதில் இன்னொன்று நான் இன்னொரு ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன், உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பார்த்துட்டீங்க, இனிமேல் அறியாத பொண்ணு உங்களுக்கு இல்லை. ஏன்னா ஏழாம் இடம் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறது, உங்கள் மனைவியை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். ஆகவே ஜாதகம் வலிமையாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய விருப்பம் போலவே திருமணம் நடைபெறும், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் பிரவீனா, கரூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகேமா, யாருக்கா கேக்க போறீங்க? எங்க அக்காவுக்கு. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கமா. 1989. பிறந்த நேரம் 4:55 PM. ராசி நட்சத்திரம் மகர ராசி. மகர ராசி ஏழாம் இடம்லாம் வளர்த்துருக்குமா? ஏழாம் அதிபதி ராகுவோட சேராம குருவோட தான், இது கேதுவோட தான் சேர்ந்திருக்கிறாரு. ஜாதகம் யோக ஜாதகம், சுக்கிரன் சுபத்துவமாக இருந்தாலே நல்ல கணவன். ஆனால் அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க யாரும் நல்லா இல்லைன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா, லக்னத்திற்கு 8 செவ்வா, உத்திராட நட்சத்திரத்துக்கு அடுத்த வருஷம் 1, அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 22 வரைக்கும் ஒன்றும் நடக்காது. சுக்கிரத ராகுதசையில் சுக்கர புக்தியே 2022 தான் வருது, நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியது. அம்மா அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே வருகின்ற ஜூன் மாதத்திற்கு மேலே ராகுதசை கேது புக்தியிலிருந்தே வாழ்க்கையில் அக்காவுக்கு எல்லா மாற்றங்களும் வந்துருமா? கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான், அதாவது குரு வந்து கும்ப லக்னமாகி குரு லக்னத்தையும் சுக்கரனையும் பார்த்த யோக ஜாதகம், சனியையும் பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை அக்காவுக்கு. 31 பிறகு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது, கவலைப்படாதீங்கம்மா. ஜூன் மாதத்திற்கு பிறகு அக்காவுக்கு எந்த நேரமும் உங்கள் திருமணம். 8 வந்து செவ்வாய் இருந்தால் இருக்கிறதுனால தான் இல்லை, கொஞ்சம் வந்து இது அதாவது பாவத்துவமான செவ்வாய் இருக்கிறதுனாலையும் ராசிக்கு 2 இடத்தோடு, ராசிக்கு 8 இடத்தோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு, லக்னம் ராசிக்கு 8 இடத்தோடு ராகு கேதுக்கள் பாவத்துவ செவ்வாய் தொடர்பு கொண்டதுனால தான் தாமதமாக இவ்வளோ நாள் திருமணம் ஆயிடுச்சு. இந்த ஜாதகத்துக்கு திருமணம் தாமதமாகிறதே நல்லது, கவலைப்படாதீங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். இனிமே எதை கேட்டாலும் நல்லதா தான் சொல்லுவேன், கஷ்டமெல்லாம் முடிஞ்சிற நேரத்துல வந்து என்கிட்ட வந்து பலன் கேட்டா அப்படித்தான் சொல்ல முடியும். உத்திராட நட்சத்திரத்துல இருந்து ஜனவரி 22 வெளியே போனோடனே சரியா அப்படியே படிப்படியா முன்னேற்றங்கள் இருக்கும். 32 பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம், ஜென்மச்சனி முடிஞ்ச உடனே 33 எல்லா விதமான வேலை தொழில் புத்திர பாக்கியம் எல்லாமே உண்டு. சரியா, நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க நாகப்பட்டினத்துல இருந்து பண்றோம். பேர் வந்து கனகவள்ளிக்கு பார்க்கணும். ஓகேமா, யார்க்கா கேட்க போறீங்க? பொண்ணு பேர் தான் கனகவள்ளி. கனகவள்ளி, ஓகே. உங்க பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 7/21/10/1999. 99 வேலை கிடைக்குமா இல்ல என்ன படிக்க வைக்கலாமா, கல்யாணம் எப்பன்னு கேக்குதான். இவ கொஞ்சம் ஃபுல்லா படிப்பாளேமா, மேற்படிப்பு எல்லாம் படிப்பா? இப்ப என்ன படிச்சிருக்கா? சனி திசை வந்து 2024 ஆரம்பிச்சோடனே பெரிய யோகம்,
படிப்பால என்ன 2 வருஷம் அண்ணா வாதம் கல்யாணம் எப்ப பண்ணலாம் என்னட்டு கேக்க தான் பண்ணேன் ஆமா சனி திசையில இருந்து தான் கொஞ்சம் லேட் ஆகும் 25 வயசுக்கு பிறகு தான் அண்ணா 2 வருஷம் படிப்பா ராசி லக்னத்திற்கு சுப தொடர்புகள் லக்னத்தை குறிபார்க்க ராசியை சுக்கிரன் பார்க்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கிறாரு நல்ல வாக்கு சாமர்த்தியம் உள்ள நல்ல பொண்ணு நல்லா பொய் பேசுவாளே நல்ல அருமையான ஜாதகம் 2024 வருஷத்திலிருந்து சனிதசை ஆரம்பிக்குது சுபத்துவமான நீச்ச சனி சுபத்துவமான சனி வந்து அதுவும் நீச்சனை நீச்சன் பார்க்கின்ற அமைப்பில் சூரியனும் நீச்சம் சனியும் நீச்சம் குருவின் சேர்ந்திருக்கனால நல்ல அருமையான யோக காரியமா 25 வயசுலேருந்து சகலமும் படிக்க வைங்க மேற்படிப்பு என்னம்மா மேலக்கும் போட்டிருக்காங்க அப்படியே என்ன போட்டிருக்கேதான் கிடைக்குமா லேட் ஆகுமானு படிப்பாமா படிப்பா இப்போ 2 வருஷத்துக்கு வேலை அமைப்புகள் இப்போ இல்லை படிப்பா வேலைக்கு அப்படியே படிச்சுக்கிட்டே வேலைக்கு எழுத சொல்லுங்க அரசு வேலை அமைப்புகள்லாம் உறுதியா இருக்கிறது சூரியன் நீச்சமாகி நீச்சனை நீச்சன் பார்த்து சூரியனை குரு பார்த்து சிம்மத்தை சுக்கரன் பார்த்து வளர்பறை சந்திரன் தொடர்பு கொள்றதுனால அரசு வேலை உறுதியாக உண்டு கல்யாணம் தெரியாத மாப்பிள்ள தான் அசல் தான் சொந்தத்துல மாப்பிள்ள இல்ல அசல் தாமா சரியா வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த நேர் ஹலோ வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க வணக்கம் மேடம் என்னோட பேர் பாலமீனா குமாரபாளையத்துல இருந்து கால் பண்றேன் மேடம் ஓகே பாலமீனா யாருக்காக கேக்க போறீங்க பையனுக்காக கேக்கறேன் மேடம் அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கமா 20/9 என்னமா 2011 பிறந்த நேரம் 12:45 PM 12:45 PM ராசி நட்சத்திரம் செவ்வாய் தொடர்புகள் லக்னத்தோட இருக்கும் அதுக்காக கேட்டேன் பையன் ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குமா ரிஷப லக்னம் ரிஷப ராசி தனுசு லக்னம் ரிஷபராசி 9/10 சூரியனும் புதனும் பரிவர்த்தனையான அதியோக ஜாதகம் லக்னத்தை எப்பவுமே லக்னாதிபதி பார்த்துட்டாலே அது வந்து நல்ல யோக ஜாதகம் லக்னாதிபதி தசை வரணும் தம்பிக்கு 21 வயசுக்கு பிறகு 5 இடத்துல இருக்கின்ற பாபத்துவம் இல்லாத குருதசை வருது என்ன கேட்கணும் 17, 18, 19 நல்லா இல்லை இந்த வருஷத்துலேருந்தே நல்லா இருக்கும் என்ன கேட்கணும் ஐயா பையனுக்கு 2.5 வயசுல அப்பா இறந்துட்டாங்க சூரியன் சனி சேர்க்க இப்ப வந்து பையனோட படிப்பு ஆரோக்கியம் எப்படி இருக்கு ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஊர்த்தலா ஒரு விஷயமா இருக்குது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 22 வயசுக்கு பிறகு எல்லா வகையிலும் நல்லா இருக்கிற ஜாதகம் ராகுதசை முடியணும் சூரியன் சனி 9 இடம் இந்த சூரியன் சனி சேர்க்க வந்துட்டாலே வந்து ஏதாவது ஒரு உயிர் காரகத்துவம் அடிபடும்ன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் செவ்வாயே 8 நீச்சம் இப்ப உங்களுடைய ஜாதக அமைப்பின்படியும் உங்களுக்கு ஒரு பெரிய துயரம் இருக்கணும்ன்றது ஒரு அந்த நேரத்துல விதியாக இருக்கும் எந்த ஒரு ஜாதகத்துல சூரியன் கெட்டு போகிறாரோ 9 இடம் வலுவளந்து இருக்குதோ அது வந்து சரியில்லாத ஒரு அமைப்பு இங்க 10 சூரியன் சனி தொழிலை கொடுக்கின்ற சனி தகப்பனுடைய ஆதரவை கொடுக்க மாட்டாருங்கிறதா உண்மை சரி இந்த அமைப்பின்படி 22 வயசு வரைக்கும் நல்லா இருக்காது கஷ்டம் தாய் தான் எல்லாம் 22 வயசு வரைக்கும் எல்லாத்துலயும் 22 வயசுக்கு பிறகு லக்னாதிபதி குருவோட திசை ஆரம்பிக்குது லக்னத்தை அதாவது அவனுக்கான அந்த அவனுக்கான கர்மா விழிக்கிற நேரம் அவனுக்கான அந்த விவரம் தெரிய நாள்ல இருந்து உங்களையும் நன்றாக வைத்துக் கொண்டு தானும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகம் செவ்வாய் 3 வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாதசையில் பிறந்ததுனால முக்கியமான இழப்பாயிடுச்சு தாய்க்கு வந்து தாய்க்கு வந்து சுத்தமாக எல்லாமே போச்சு அடுத்து 18 வந்து செவ்வாதசை நீச்சனுடைய வீட்டில் தானே உட்காந்துருக்கிறாரு அவர் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால ஏதோ ஒன்று சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கோம்
அதனை அடுத்து வருகின்ற குருதசர் லக்னாதிபதியாகி லக்னத்தை பார்த்து அவர் வேறு விதமான அவரும் நீச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு பிடிச்ச திரிகோண அமைப்பில் இருக்கிறார் இல்லையா, அதனால 22 வயசுக்கு பிறகு நல்லா இருப்பாருன்னு சொன்னேன். இப்போ 21 வயசு வரைக்கும் நல்லா இல்லாதன்னு சொன்னது செவ்வாயை பேஸ் பண்ணி தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்த கிரகங்கள் முழுமையான நல்ல பலன்களை செய்யாது. ஆனால் லக்னாதிபதி ஓரளவுக்கு அவர் தான் எல்லாம் கொடுத்தாகணும். அப்ப குருதச சனிதச புதன்தச சனி வந்து சுக்கரனோடு சேர்ந்து சுகத்துவம். ஆனால் சனியும் சூரியனும் சேரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா, பாக்கியாதிபதியோடு சேர்ந்தா ஒண்ணு தகப்பனா தகப்பன் இருக்கக்கூடாது, இல்லைன்னா தகப்பனா இருக்கக்கூடாது. தகப்பன் இருக்கக்கூடாது அல்லது டிவோர்ஸ் மாதிரி, அல்லது தகப்பனே குடிகாரர் பொறுப்பு இல்லாதவர் அப்படி போயிடும். ஆமா, உங்க ஜாதகப்படி தகப்பனை இழந்திருப்பாரு, தகப்பனுடைய ஜாதகப்படி அவர் ஆயுள் போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவுதான் தகப்பன. சூரியன் சனி சேர்க்கையே ஒரு சரியில்லாததுதான். சொல்லுங்க. அதனால சந்திரன் வந்து உச்ச சந்திரன், தாய் தான் எல்லான்றத சந்திரன் ராகு சேர்ந்தா தாயும் இல்ல, ஆனா கேது சேர்ந்திருக்குது, உச்சனாக இருக்கிறார். ஆகவே காரகன் அமைப்பு வலுவாக இருக்கிறது. இன்னொன்னு சுக்கரனும் பாக்குறார் நான்காம் இடத்த. அதனால தாய் தந்தை தந்தை தான் அடிபட்டு போனாரு. தாயார் கடைசி வரைக்கும் 22 வயசு வரைக்கும் இவனை நீங்க தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும். உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் 22 வயசு வரைக்கும் இவன் வகையில நீடிக்கும். கஷ்டங்கள்னா அதுக்காக ரொம்ப கஷ்டம்னா நான் சொல்லல, இவனை வளர்க்குற பொறுப்பு உங்களுக்கு 22 வயசு வரைக்கும் இருக்கும். 22 வயசுக்கு அப்புறம் உங்களை இவன் வளர்ப்பான் கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்கம்மா. இன்னொரு தகப்பன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கலாம், எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் சொல்லணும்னு நினைச்சேன், இதெல்லாம் பொதுவான இதெல்லாம் சொல்ல முடியாது. அவனுடைய விருப்பம் நிறைவேறும், சுக்கரம் அங்கே இருக்கிறதுனால. இது ஒரு பொதுவான இதனால இதை இந்த இந்த ப்ரெடிக்ஷனை நான் சொல்லணும்னு நினைச்சேன். தகப்பனுக்கு நிகரான இன்னொரு அன்பு செலுத்தக்கூடியவர் இவன் வாழ்க்கையில உண்டு. உங்களுக்கு வீட்டுக்காரர் நிறைவேறுமா அப்படிங்கறது எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு வீட்டுக்காரர் இல்ல, இவனுக்கு தகப்பன். ஏன்னா சூரியன் சனி மட்டும் சேர்ந்திருந்தா தகப்பனே இல்ல. அமைப்பின்படி உங்களுக்கு கணவராக இருக்கிறத விட இந்த பையனுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய இன்னொரு உறவு உண்டுமா? ஒரு பொது பலன்றதுனால நான் அதை வந்து அவசரப்பட்டு சொல்லல. ஆனா இவனுக்கு தகப்பன் மாதிரி அன்பு செலுத்தக்கூடிய ஒரு இது உண்டு. அது உங்க ஜாதகத்துல கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு வாழ்க்கை துணைவராக இன்னொருத்தர் வரப்போறாரு அப்படின்றது. ஏன்னா ஏற்கனவே இப்ப கிட்டத்தட்ட தம்பிக்கு வந்து என்ன வயசு ஆயிடுச்சு, 10 வயசு ஆகுது இல்லையா, 9 வயசு ஆச்சு. நீங்களும் இன்னும் ஒரு குறைஞ்ச வயசா தான் இருப்பீங்க. ராத்திரி நான் அடிக்கடி சொல்ற மாதிரி என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையே போனாலும் பரம்பொருள் சில விஷயங்களை வந்து நமக்கு ஒதுக்கத்தான் செய்யும். ராத்திரி வந்து நமக்கு தாம்பத்திய சுகத்திற்காக நான் சொல்லலை, ஒரு ஆதரவு. ஒரு ராத்திரி 12 மணிக்கு திடீர்னு தலைவலிக்குது, ஒரு மாத்திரை வாங்கிட்டு வர்றதுக்காக ஒரு துணை வேணும் இல்லையா? அப்ப ஒரு துணை இல்லாம ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவசியமானது வந்து ஒரு துணை, ஒரு அன்பான துணை. நல்லவனோ கெட்டவனோ ஏதோ ஒண்ணு நம்ம பக்கத்துல நம்ம வீட்டுல ஒருத்தர் ஒரு ஆண் இருக்கிறார்ன்றதே ஒரு பெண்ணுக்கு பெரிய பலம் இல்லையா? அந்த அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. இங்கே சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால தகப்பனை இழந்தவனுக்கு சுக்கிரன் அங்கே சேர்ந்திருக்கிறதுனால தகப்பனுக்கு நிகரான தகப்பன் தகப்பன் தான், அந்த இடத்த யாருமே ஃபில் பண்ண முடியாது. ஆனால் தகப்பனுக்கு நிகரான இன்னொரு ஆண் வந்து இவருக்கு உண்டு. அது நீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க வேண்டி வரும். அது உங்க ஜாதகத்தை பொறுத்து தான். இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நான் என்ன பார்ப்பேன், உங்க ஜாதகத்தையும் பார்ப்பேன். உங்களுக்கு வந்து இன்னொரு திருமண அமைப்பு, 11 இடம் உங்களுக்கு வலுத்திருக்கின்ற ஒரு அமைப்பை பார்ப்பேன். ஆகவே நிச்சயமாக ஒன்று ஒன்றுமா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. குருஜியா, எனக்கும் வந்து ஒவ்வொரு வாரம் மாதிரி நேருக்கும் சரி நான் கேட்ட கொஸ்டினுக்கும் ரொம்ப இயல்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரியான பதில்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி குருஜி. இதே மாதிரி நம்மளுடைய குருஜி நேரத்தில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.